Friends, welcome back to my channel Handmade Craft Sahana. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபிஷ் எப்படி சேவ் போடுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இந்த ஃபிஷ் எது மூலமா போடுறோம்னா, இப்போ நம்ம கூட போடுறோம்ல அதோட எக்ஸ்ட்ரா கூட போட்டு சொருந்ததுக்கப்புறம் மீறுற பிட்ஸோட தான் போட போகிறோம். இது பிக் ஃபிஷ், ஸ்மால் ஃபிஷ் அதுக்கு காமிக்க போகிறேன். பிக் ஃபிஷ்க்கு உங்களுக்கு ரெண்டு இதுவுமே ஒரே ஈக்குவலில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒயர்ஸு. இப்போ இதை நம்ம பேசிக் நாட் போடணும். இந்த பேசிக் நாட் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் சொல்லியிருப்பேன், நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்து பேசிக் நாட்டும் கற்றுக்கோங்க. பேசிக் நாட் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. பேசிக் நாட் போட்டு லைட்டாக லூஸில் விடுங்க, ரொம்ப டைட் பண்ணாதீங்க. லூஸில் விட்டு பேக் திருப்பிக்கோங்க. பேக் திருப்பினா இங்கே பாருங்கள், இதில் மேலே வந்து எல்லோ கலர் வருது, உள்ளே வந்து க்ரீன் கலர் போகுது. அந்த க்ரீன் கலருக்கு இந்த சைடில் எல்லோ கலர் இருக்குது. இப்போ அந்த எல்லோ கலரை க்ரீன் கலரில் லைட்டாக இப்படி விடுங்க, விட்டு மேலே இப்படி எடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க, ஃபுல்லாக இழுத்துறாதீங்க, இழுத்துக்கணும் நாட்டாக வந்துடும். இப்போ அந்த இது நம்ம போட்டாலும் அதுக்கு கீழே இந்த சைட் பார்க்கணும், அங்கே க்ரீன் கலர் இருக்குது. இப்போ அதை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷோட ஃபேஸ் செஞ்சிட்டோம். இப்போ பேக் ஷேப், பேக் ஷேப்புக்கு இப்போ இங்கே இங்கே ஒரு சேம் கலர்ஸ் போய்டும், இங்கே சேம் கலர் ரெண்டு ரெண்டாக இருக்குதுல்ல. இந்த சேம் கலரில் மேலே இருக்குதுல்ல, மேலே இருக்கிற இந்த பகுதியை இப்படி பார்த்த மாதிரி இருக்கும். இது இதை இந்த ரெண்டு எல்லோக்கு நடுவில் இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இப்போ எல்லோவில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும், அதுக்கு இந்த இது விட்டோம்ல, இதுக்கு இந்த சைடில் இருக்கிறத அப்படியே இருக்கணும். இது இருக்குதுல்ல, இதை கீழேருந்து இது கீழே சுற்றி மேலே எடுக்கணும். மேலே இப்படி சுற்றி எடுத்துட்டா அடுத்து இந்த சுற்றின வயரை மட்டும் பிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே பிடிச்சதை விட்டுட்டு இப்படி கொஞ்சம் லூஸ் விடுங்க. இப்படி விட்டுட்டோம்னா இங்கே ஒரு எல்லோ கலர் இருக்குதுல்ல, அந்த எல்லோ கலரை இங்கே இங்கே ஒரு க்ரீன் கலர் போடல, அங்கே ரெண்டு இடம் இருக்குது. இங்கே அந்த க்ரீனுக்கு இங்கே அடியில் விட்டு விட்டு இங்கே மேலே அதே ஸ்பேஸில் எடுத்துருங்க. இப்படி வருதா, இதுக்கு அடுத்து பேக் திருப்பிக்கிட்டு இப்போ இதோட இந்த இடத்துல பண்ணும். இந்த சைடில் இப்படி நாளாக இருக்குதுல, இங்கே இந்த இதுவை எடுத்து இங்கே போடுங்க. போட்டது பிறகு இங்கே திரும்பி அங்கே மாதிரி ஒரு ஒயர் போதில், அங்கே இந்த க்ரீனை எடுத்து க்ரீனாமல் அதுக்கு பக்கத்து க்ரீனை அது உள்ளே விட்டு இப்படி எடுங்க மேலே. இப்படி கட் இப்படி போட்டோம். இப்போ கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. அவள்தான் ஃபிஷ், அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சுட்டோம். இப்போ இதோட டிசைன் தான் கட் பண்ணோம். உங்கள் இதுவில் செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச இதுவில் செய்யலாம். ஸ்ட்ரைட்டாகவும் கட் பண்ணலாம், இல்லை இப்படி சைடாகவும் கட் பண்ணலாம். எனக்கு சைடாக கட் பண்ணோம், நான் கட் பண்ணுறேன் சைடு. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே அதே மாதிரி கட் பண்ணுவோம். அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிக் ஃபிஷ் போட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேண்ட்மேட் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.